காவடி என்றாலே அது முருகப்பெருமானுக்கு செய்யும் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். காவடி என்னும் சொல் காவுதடி என்பது மருவி உருவானதாக கருதப்படுகின்றது. காவடியின் உண்மையான தோற்றம் குறித்த தகவல்கள் இதுவரைக்கு எதுவும் சரியாக இல்லை. இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோவில்களில் வழிபாட்டின் ஒரு கூறாக காவடியாட்டம் உள்ளது. முருகன் கோவிலுக்கு சென்று காவடி எடுப்பதாக பக்தர்கள் நேர்த்தி வைப்பது உண்டு. கோவில்களில் காவடி எடுப்பதில் இளைஞர்கள் முதல் பெரியவர் வரையிலான பலரும் பங்கேற்பர். கா அடி என்பது காவாக சுமக்கப்படும் முருகப்பெருமானின் திருவடி. கா என்பது இருபுறமும் தொங்கும் சுமை. காவடி ஆட்டம் என்பது காவடி ஆட்டம் என்னும் இரு சொற்களின் சேர்க்கையால் உருவானது. காவடி என்னும் சொல் காவுதடி என்பது மருவி உருவானதாக கருதப்படுகின்றது. காவடியின் உண்மையான தோற்றம் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. இது தொடக்கத்தில் சுமை சுமப்பதற்கான நீளமான ஒரு தடியையே குறித்தது. இதன் தொடர்ச்சியாகவே ஒரு நீளமான தடியின் இரண்டு முனைகளிலும் பால், தேன் அல்லது இளநீர் நிரப்பிய குடங்களை தொங்கவிட்டு காவடி எடுக்கும் வழக்கம் நிலவுகிறது. காவடிகளில் பல வகை இருக்கிறது. புஷ்பக்காவடி, பன்னீர் காவடி, மச்சக்காவடி, பழக்காவடி, பால் காவடி, பஞ்சாமிரத காவடி, சர்ப்பக்காவடி என பல வகை காவடிகள் இருக்குது. சர்ப்பக்காவடி அப்படிங்கிறது வித்தியாசமானதும் ஆபத்தானதுமாகும். இதை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும்தான் எடுக்கிறார்கள். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருந்து வருகிறது. வருடா வருடம் தை திருநாள் தொடங்கி மாசி திருவிழா வரை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். தைப்பூச விரதம் இருப்பவர்களின் கனவில் சர்ப்பம் வந்தால் அதை ஒரு குறியீடாக எண்ணி தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக பாம்பை காவடியில் கட்டி சுமந்து காவடி ஆடுவார்கள். சர்ப்ப காவடி எடுப்பவர்கள் 41 நாள் முதல் 61 நாள் வரை விரதம் இருப்பார்கள். அவர்களின் கனவில் ஒரு குறிப்பிட்ட வகை பாம்பு வந்து அருள் பாலிக்குமாம். மேலும் அடர்காட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது என்றும் கனவு வருமாம். அவர்களும் அந்த காட்டிற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட வகை பாம்பை போய் தேடி பிடித்து அதை ஒரு பெட்டியில் வைத்து உப்பிட்டு கொண்டு வந்து அதை காவடியாக சுமந்து வருவார்கள். இந்த காவடி திருச்செந்தூரில் மட்டும்தான் எடுக்கப்படுகிறது. அங்கு பாம்பை காவடியில் கட்டி சுமந்து வரும் பக்தர்கள் அதை நேராக திருச்செந்தூர் கடலில் கொண்டு விடுவார்கள். அந்த பாம்பும் வேறு எங்கும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் நேரே கடலின் உட்பகுதிக்கு சென்று விடுமாம். இந்த சர்ப்ப காவடி முன்னரெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நிறைவே வரும், இப்போது எப்போதாவது அபூர்வமாகத்தான் வருகிறது. இப்படி சர்ப்ப காவடி எடுப்பது அவரவர்களின் நம்பிக்கை. இப்போதும் கூட வழக்கத்தில் இருக்கும் இந்த பாம்பு காவடி மக்கள் மத்தியில் சற்று அச்சத்தையும் ஆபத்தையும் உருவாக்குகிறது. சர்ப்ப காவடி எடுத்து வருபவர்கள் பாம்புகளை பக்தர்கள் முன்னிலையிலேயே கடலில் விடுகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி சர்ப்ப காவடி மற்றும் பாம்புகளை எடுத்து வருவதற்கு அனுமதி இல்லை. மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசாரும் தெரிவித்துள்ளனர்.